ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை, கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் வாங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதத்துடைய 26ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 10ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது, ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான ஸ்பெஷல் திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ண ஜெயந்தியானது வருது. அதாவது கண்ணன் கிருஷ்ணர் அவதரித்த ஒரு நாளுங்க. பெருமாள் எடுத்த அவதாரங்களில் மிகவும் முக்கியமான அவதாரமாக கருதப்படுவது இந்த கண்ணன் அவதாரம்தான். காரணம் என்னென்னா, இந்த அவதாரத்தில் கண்ணன் வந்து குழந்தையாகவே வந்து வருவார். அதாவது நமக்கு நார்மலாக குழந்தை பிறந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குழந்தையாகவே பிறந்து மக்கள் இப்படி வாழணும், அதர்மத்தை அழிச்சார். அதனால தான் இந்த கோகுல அஷ்டமி ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது. இந்த ஆண்டுடைய கோகுல அஷ்டமியுடைய நாளைய சிறப்பு தினம் வந்து வருது. நாளைய இந்த சிறப்பான தினத்தில் அனைவருடைய வீட்லேயும் கண்ணன் பாதம் போட்டு கண்ணனை வரவேற்று கண்ணன் வழிபாடு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று யார் ஒருவர் கிருஷ்ணரை வழிபாடு முறையாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதுதான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியுடைய சிறப்பு. நாளைய இந்த ஸ்பெஷல் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத முதல்ல இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல் இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியாக தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை நாள் பல உதவிகள் வந்து கிடைக்குங்க. நாளை நாள் நீங்கள் இப்போ சாமி கும்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு இவ்வளோ வேலை இருக்கே, நம்மளால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் கூட இருக்கிறவங்கக்கிட்ட எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் நீங்கள் வேலையில் இருப்பவர்களாக இருந்தாலும், வேலையில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு இந்த டவுட் கிளியர் பண்ணும் அப்படின்னு நீங்கள் யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே நாளை நாள் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நாளை நாள் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிற மாதிரி தான் நாளை நாள் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே ஒரு சுபமான நாள் என்று சொல்லலாம். அதாவது ஒரு சுப நிறந்த வெற்றி நிறந்த நாள் என்று சொல்லலாம். நாளைய இந்த வெற்றி நிறந்த நாளில் உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் பொறுப்புகள் வந்து இருக்கும். அதாவது நீங்களே வந்து உங்களை ரொம்ப உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிற மாதிரி பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அட் த சேம் டைம் நாளை நாள் நிறைய பொறுப்புகள் இருக்கிறதுனால கவனத்தோடு இருக்கணும். கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப பொறுப்புகள் இருக்கும்போது நாம் பாட்டு வேக வேகமாக செய்து சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதனால தான் என்ன பொறுப்பு இருந்தாலும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நல்லா அழுத்தி சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கடன்களை தீர்ப்பதற்கு நாளை நாள் நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதுக்கான முயற்சியில் இறங்குனீங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு சாத்தியமாகும். மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். அது நாளை நாள் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். உத்தியோக தொடர்பாக கூட நாளை நாள் பொறுப்புகள் மேம்படும். அதனால் உத்தியோக தொடர்பான பொறுப்புகளில் நாளை நாள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நெருக்கமானவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும். நாளை நாள் நெருக்கமானவர்களும் நீங்களும் இன்னும் நெருங்கி பழகுவதற்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் இழுப்பறியான செயல்களை செய்து முடிக்கிறது ஈஸியாக உங்களுக்கு அமையும். மற்றவர்கள் மீதான கருத்துக்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஏன்னா கூறுவது நீங்கள் தான், அது உங்களுக்கு ரிவர்ஸில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. செயல்பாடுகளில் உடல் உழைப்பு வேண்டும், இல்லைனா அது ரொம்ப வந்து முடியாமல் போகிடும். அதனால் நாளை நாள் சிந்தனைகள் மேம்படுற மாதிரி செயல்படுங்க. உடல் உழைப்பையும் கரெக்டாக மேம்படுற மாதிரி பார்த்துக்குங்க. நாளை நாள் எல்லாத்தையுமே வந்து மேம்படுற மாதிரி பார்த்து செயல்படணும். அந்த மாதிரியான ஒரு நாள் தான் நாளை நாள். ஸோ நாளைய இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் இளம் பச்சை நிறம்.
அதிர்ஷ்ட நாளினால் 2, அதிர்ஷ்ட திசை நாளினால் 10 கிழக்கு. அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கவன வேண்டும். இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. அடுத்ததாக மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மற்ற 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையலாம். சரி வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு பலன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். கலை சார்ந்த பொருட்கள் வாங்கி மகிழும். கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும். உலோக தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டாகும். உங்கள் பேச்சுக்களுக்கு மதிப்பு மேம்படும். பழகக்கூடிய விதங்களில் சில மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு நாளை நாள் நன்மை நிறைந்த நாளாக அமையும். நெக்ஸ்ட் ரிஷபராசி. தோற்றப்பொழிவு மற்றும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றம் ஏற்படும். மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும். எந்த ஒரு செயலையும் பொறுமையை கடைபிடிக்கணும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளணும். எதிலும் விடாப்பிடியாக செயல்பட்டீங்கன்னா எண்ணியதை நிறைவேற்றிக்கலாம். மனதில் எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும். நாளை நாள் பாசத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட் மிதுன ராசி. புதிய தொழில்நுட்ப சார்ந்த தேடல் அதிகரிக்கும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். உணவு தொடர்பான துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழலாம். ஆடம்பரமான செயல்களில் சிந்தித்து செயல்படலாம். புதுவிதமான பயணங்கள் மூலம் அனுபவம் கிடைக்கும். அசதி மறையக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட் கடகராசி. பொருளாதார தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். ரகசியமான சில ஆராய்ச்சிகள் மீது ஆர்வம் ஏற்படும். பேச்சுக்கள் அனுபவ அறிவு வெளிப்படும். உபரி வருமானம் குறித்த சிந்தனை மேம்படும். கால்நடை வளர்ப்பு துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். செலவு நிறந்தனாலுங்க. நெக்ஸ்ட் சிம்மராசி. அரசு பணியாளர்களுக்கும் மேன்மை ஏற்படும். தொழிலில் புதிய வாய்ப்பு மூலம் முன்னேற்றம் பிறக்கும். எண்ணி சில பணிகள் நினைத்தபடி நிறைவேறும். விவசாய பணிகளில் ஆதாயம் ஏற்படும். இறை சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும். தனிமை சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும். சமூக பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும். பாச வெளிப்படக்கூடிய நாளுங்க. நெக்ஸ்ட் கன்னிராசி. வெளிவட்டாரங்களில் உங்கள் மீதான செல்வாக்கு அதிகரிக்கும். வேலைக்கள் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தும். திருப்பணி சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு ஏற்படும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணம் பிறக்கும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும். நாளை ஒரு நாள் எல்லாத்திலுமே கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட் துளாராசி. இணைய சார்ந்த துறைகளில் பொறுமை வேண்டும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்ளும். வியாபார பணிகளில் மந்தமான சூழல் அமையும். உடன் பிறந்தவர்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும். கட்டிட சார்ந்த பணிகளில் சற்று கவனத்தோடு இருக்கணும். அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளும். செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு உண்டாகும். பிரயாணம் நிறைந்த ஒரு நாளாக அமையும். பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் விருச்சகராசி. தொழில் கல்வி சார்ந்த எண்ணம் மேம்படும். கூட்டு வியாபாரத்தில் லாபம் பெருகும். புதிய நபர்களால் மாற்றம் உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகளால் நெருக்கடி சமாளிக்கணும். தந்தையுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படணும். தவறிப்போன சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். பயணங்கள் மூலம் நாளை நாள் உங்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும். பெருமை நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மகர ராசி. காப்பீடு தொடர்பான தனவரவு கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். எதிலும் கோபமின்றி செயல்படணும். எதிர்பாராத திடீர் வாய்ப்பு மூலம் புதுமை பிறக்கும். வியாபார முதலீடுகளை சிந்தித்து செயல்படணும். மனதில் மாற்றமான நேர்மறையான சிந்தனை உண்டாகும். கற்றன் திறனில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். நாளை நாள் முயற்சி நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் கும்பராசி. கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். நம்பிக்கோரிகளுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாள் நண்பர்கள் சந்திப்பால் மகிழ்ச்சியை தரும். உடனிருப்புகள் பற்றிய புரிதல் உண்டாகும். பாரம்பரிய தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகும். இயந்திரம் தொடர்பான பணிகளை சற்று கவனத்தோடு இருக்கணும். ஆதரவு நிறந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மீனராசி. வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில புரிதல் ஏற்படும். சிந்தனை போக்கில் இருந்து வந்த குழப்பம் விலகும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உத்தியோக பணிகளில் புதிய பொறுப்பு கிடைக்கும். குறும்பட சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நாளை நாள் சுப செலவு நேர்ந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை கிருஷ்ண ஜெயந்தியில் நடந்து பலனடைங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்தி ராசி பலன் 12 ராசிக்காரங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல இருக்கிறவங்க அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தியில் பலனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும், அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணும் போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.